தேனினும் இனிய சொல்லான் தீச்சுடன் மேனி கொண்டான் ஊனுயிர்க்கு உயிரதான ஒன்றினை கலந்து நின்றான் ஏனி நீ கவலை நெஞ்சே இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான் காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மைத்ரியின் பஜத கடைசி அத்தியாயத்தின் பகுதி 4. ஆஹா, அவரது அன்புதான் எப்படி அன்புக்கு உரியரே அல்லர் என்போரிடமும் இயல்பாக பாய்ந்தது. அதனால்தான் தர்ம நியாய வடிவான அவர் கள்வரிடமும் பிரியம் காட்டினார். ஆஸ்திகத்தின் தனிப்பெரும் தலைவர் நாஸ்திகருக்கும் பரிவு காட்டினார். ஸ்ரீசரணாள் புனித காசியுள் பிரவேசிக்கும் நாளுக்கு முன்தினம் ஸ்ரீமடத்தில் இருந்த ஸ்வர்ண விக்கிரகங்களில் சில களவு போய்விட்டன. அவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை என்ற நிச்சயத்தில் ஸ்ரீமடத்தினர் போலீசில் புகார் கொடுத்தனர். ஆயின் பிற்பாடு விஷயமறிந்த அவர் புகாரை வாபஸ் பெற வைத்தார். நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பதானால் போலீசிடம் புகார் கொடுத்து தண்டனை வாங்கி தரக்கூடாது. அம்பாளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு நல்ல புத்திதான் வாங்கி தர வேண்டும் என்ற அமர வாசகத்தை கூறினாராம். மிகவும் பிற்காலத்தில் அவர் வெளி மாநிலங்களில் பயணம் செய்கையில் உடன் வருவோர் கொண்டு வந்திருந்த உடைமைகள் யாவும் முகிலி வேங்கடகிரி என்ற ஊரில் களவு போய்விட்டன. எளியரிலும் எளிய துறவி தாமும் சரி, உடன் வரும் கிங்கரரும் சரி, கால் காசு கையில் இல்லாமல் செய்த அதிசய மகா யாத்திரை அது. என்றாலும் கிங்கரர் ஒவ்வொருவருக்கும் அத்தியாவசியமான வஸ்திரம் முதலானவை அடங்கிய ஒரு பையும் ஒரு போர்வையும் உண்டு. அவற்றையும் பெரியவாளின் வஸ்திரம், மரத்தாலான கட்டம் முதலிய இன்றியமையாத உபகரணங்களையும் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் வைத்து தள்ளி வருவார்கள். பெரியவாளின் வஸ்திர உபகரணங்கள் திருடனுக்கும் பயன்படாது என்பதாலோ அல்லது அவை திருட்டை தடயம் காட்டிவிடும் என்பதாலோ திருடன் தொடவில்லை. ரிக்ஷாவில் இருந்த சிஷ்யர்களின் உடைமைகளை மட்டுமே ஓர் இரவு அபேஸ் செய்து விட்டான். மறுநாள் காலை மாற்றுத் துணி இல்லாத அவர்கள் ஸ்ரீசரணரிடம் கூற அவரோ மந்தஹாசத்துடன், ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு ரிக்ஷா இழுக்கிற பாரம் குறைஞ்சது என்றார். தரிசனத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் போட்டி போட்டுக்கொண்டு கிங்கரர்களின் இழப்புக்கு ஈடு செய்தது வேறு விஷயம். தமக்காக உடல் வருந்த தொண்டு செய்யும் பிரிய பாரிஷதர்களின் உடமை பறிப்போயிற்று என்னும் போது பறித்தவனை பழிக்கும் எண்ணம் பெரியவாளுக்கு லவ்வ லேசமும் எழும்பாததே நமக்கு விஷயம். இதற்கு மேலும் ஒன்று பார்ப்போம். தேனம்பாக்கம் சிவாஸ்தானத்தில் நமது தேனார் இதய சிவஸ்வரூபர் வாசம் செய்த ஒரு சமயம் இப்படித்தான். சரியாக தீபாவளிக்கு முதல் நாள் கிங்கரர்களுக்கான புது வஸ்திரங்கள் அடங்கிய மூட்டை களவு போய்விட்டது. எடுத்தது எவர் என்பதும் சர்வ நிச்சயமாக தெரிந்துவிட்டது. அவன் மேல் ஸ்ரீசரணர் எடுக்க சொன்ன நடவடிக்கை ஜவுளிய மட்டும் வச்சுண்டு அவன் வீட்டுல எப்படி தீபாவளி கொண்டாடுவா? தீபாவளின்னா பட்சணம் சாப்பிட வேண்டாமா? குழந்தை பட்டாசு வெடிக்க வேண்டாமா? எல்லாத்துக்கும் முந்தி கங்கா ஸ்நானம் பண்ண வேண்டாமா? இன்னைக்கு அவன் ஜவுளிய வெளியில விட்டு பணமாக்கி இதுக்கெல்லாம் வழி பண்ண முடியாது. அதனால எண்ணெய், சீக்கா, பக்ஷணம், பட்டாசு எல்லாம் கொண்டு போ, அவன் வீட்டுல சேர்த்துடுங்கோ என்று கிங்கரர்களை அனுப்பி வைத்தார். கொழுக்கட்டை தின்ற நாய்க்கு குறுணிமோர் தட்சிணை, மெய்யாலுமே கொடுப்பார். அன்பின் முக்குருணி கொழுக்கட்டையாக இனித்த நம் ஸ்ரீசரணர் சிவாஸ்தான வாசத்தின் போது ஒரு பழ சீசனில் ஏராளமான பழங்கள் பெரியவாழ் சந்நிதியில் சமர்ப்பணமாக வந்தன. அவற்றில் பெரும் பகுதியை ஸ்ரீசரணர் வாயிலுக்கு வெளியே உள்ள மரத்தில் தினமும் கட்டச் செய்தார். குடிக்கிறவன், திருடுறவன்லேந்து எவன் ஆனாலும் வழியோட போறவன் பறிச்சு சாப்பிடட்டும் என்று பரிந்து கூறினார் சர்வபூத ஹிதேரதர். கேரளத்தில் செருக்குன்னம் எனும் பகவதி க்ஷேத்திரத்தில் இரவு வழிபாடு முடிந்து பூஜாரி வீடு திரும்பும் போது ஒரு விருட்சத்தில் திருடர்களுக்கும் பயனாகட்டும் என நிவேதன பட்டை சாதம் கட்டி வைப்பது வழக்கம் என்று அவர் மகிழ்ச்சியுடன் கூறுவதுண்டு. அதை தமது ஆஸ்தானத்திலும் நடைமுறையாக்கிவிட்டார் அந்த சிவாஸ்தான வாசத்தின் போது. ஒருமுறை ஸ்ரீசரணர் ஸ்ரீநிலையமே ஆனது போல்
சன்னிதானத்தில் நாணயங்கள் ஏராளமாக குவிந்தன. அதை அவர் டிஸ்போஸ் செய்த விதம் யுனீக் தான். ஒரு கோணி சாக்கில் நாணயங்களை கொட்டி கட்ட சொன்னார். குறிப்பிட்டதொரு அளவு சொல்லி அந்த அளவுக்கு அதன் அடியில் ஒரு துவாரம் இட சொன்னார். வெளியே உள்ள மரத்தில் அந்த சாக்கு இருக்குமிடம் தெரியாத ஒரு இடத்தை சொல்லி அங்கே அதை கட்டிவிட்டு வரும்படி உத்தரவிட்டார். காற்றில் கிளை அசைவதற்கு ஏற்ப துவாரம் வழியாக காசுகள் கீழே விழுமாம். சாலையில் கிடக்கும் காசை பொறுக்கி எடுத்துக்கொள்ளும் ஈன நிலையில் உள்ள வழிப்போக்கர், குடியர், திருடர் உட்படத்தான் அதை எடுத்துக்கொள்வார்களாம். காசு கிடைத்ததில் அவர்களுக்கு ஒரு பங்கு சந்தோஷம் என்றால், மரத்திலிருந்து அது விழுகிற அதிசயம் அதை பல பங்காக்குமாம். நிஜமாகவே பணம் காய்ச்சி மரம் என்று உண்டு போலிருக்கிறது என்று நினைப்பார்களாம். சூதரியா அன்பின் விளையாட்டு, சூது எத்தனை இனிமை! பரம பதிதனான தனக்கு உய்வே இருக்க முடியாது. தான் பெரியவாழ் போன்றதொரு புனித மூர்த்தியிடம் வந்ததே பிழை என்று அவரிடம் புலம்பினார் ஒருவர். அவர் புரிந்திருக்கும் மா பாதகங்களை நினைத்தால் எவரும் அவரிடம் அனுதாபம் காட்ட முடியாதுதான். ஆயின் இங்கும் பாய்ந்தது ஸ்ரீசரணரின் இதம் செய்யும் இதயம் சொன்னார். பகவானின் உச்ச பெருமை பக்த சிரோமணிகளின் மூலம் தெரிவதில்லை, பரம பதிதர்களால் தான் அது தெரிகிறது. அவனுடைய கல்யாண குணங்களில் உச்சியாக எதை சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்? பதித பாவனன், பதித பாவனன் என்றுதானே. பரம பதிதராக சில பேர் இல்லாவிட்டால் அவர்களை பாவனப்படுத்தும் பெருமை பதித பாவனன் என்ற உச்சமான டைட்டில் அவனுக்கு எப்படி கிடைக்கும்? அதற்காகத்தான் அவனே சிருஷ்டி நிலையில் அப்படி சிலர் இருக்க பண்ணுகிறான் என்று வைத்துக்கொள். நீ இப்போது பச்சாதாபப்பட்டு அவன் பக்கம் திரும்பி பார்க்கிறோயோ இல்லையோ, இனிமேல் தன் டைட்டிலை ரட்சித்துக் கொள்வதற்கு ஆக வேண்டியதை அவன் பார்த்து கொள்வான். பதித அத்தியாயம் முடிந்தாயிற்று, இனிமேல் பாவனமாகிற அத்தியாயம்தான் என்று மனசை சமாதானமாக வைத்துக் கொள்ளும். என்கிட்ட வருகிறதற்கு கூசவே கூசாதே. எல்லாருக்கும் நல்லது சொல்லி ஆறுதல் பண்ணத்தான் எங்களை ஆச்சாரியாள் வைத்திருக்கிறார். தாங்களாகவே சரியான வழியில் போகிறவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க என்ன இருக்கிறது? ஆகையினால் பகவானுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கிற மாதிரியேதான் எங்களுக்கு எங்கள் காரியத்தை நாங்கள் முழு மூச்சோடு ஜெயித்து காட்டிய பெருமை ஏற்படணுமானால் அதற்கும் வழி தப்பினவர்கள்தான் சகாயம் பண்ணுகிறார்கள். நீ எனக்கு உபகாரிதான், அபகாரி இல்லை. கூச்சப்படாமல் வந்து கொண்டிரு. அன்பின் அமுதம் அந்த நபரை ஆற்றியது, மாற்றியது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கரன்.